हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு STM சேனல் குக்கிங் டிப்ஸ் फ्रेंड्स இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான மசாலா பொரி தான் நாம பார்க்க போறோம் फ्रेंड्स நம்ம குழந்தைங்க எல்லாரும் வீட்ல இருக்காங்க அவங்க கண்டிப்பா நம்மள ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்க மசாலா பொரி செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப இதே கேட்பாங்க இது செய்யிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவைப்படும் அது என்ன என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स வீடியோவை முழுமையா பாருங்க அப்பதான் நடுவுல நான் சொல்ற டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் நமக்கு தேவை வந்து பொரி வந்து ஒரு பாக்கெட் அதுக்கு அப்புறமா வந்து வறுத்த கான்ஃப்ளெக்ஸ் இங்க பாருங்க இதுதான் அது ना वो कड़े वांगी वरते अद्रमा वरते वेरकड़ और नरक वंगयमा कोमीना तल वाने जीरक तूल अंजमा वरत कर्वेपिल ना वो इस्ट वोरी की वो कलर कुको और पैन வச்சி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் எண்ணெய் போட்டுர்க்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போதும் ரொம்பலாம் வேண்டாம் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அடுத்து காரத்துக்காக கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து mix பண்ணி விட்டோம் அப்படினா மஞ்சள் தூள் வாசனையும் போய்டும் மிளகாய் தூள் சாரி மிளகாய் தூள் வாசனையும் போய்டும் நாம ரொம்ப நேரம் mix பண்ண கூடாது mix பண்ணனும் அப்படியே நமக்கு கலர் black கலர்ல வந்துடும் அதனால இந்த இடத்துல நம்ம வந்து medium flame வெச்சு தான் இத mix பண்ணி நம்ம சரியா எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் அப்படி நம்ம போடும்போது நமக்கு yellow கலர் வந்துடும் காரம் வந்து பச்சை மிளகாய் தூள் வாசனை வரும் அதனால இந்த எண்ணெயிலே வந்து இந்த நான் மிளகாய் தூளை போட்டுட்டேன் நீங்களும் இதே மாதிரியே போட்டுக்கங்க இப்போ இத நம்ம நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம் இத பாருங்க நல்லா கலந்து விட்டோம்னா அந்த பொரி வந்து yellow கலர்ல மாறிடும் இங்க பாருங்க பொரி எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இத நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறமா ஒண்ணோட நம்ம சேர்த்து எல்லastype mix பண்ணிக்கலாம் நான் இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டேன் நாம வறுத்து வச்ச வேர்க்கடலை இப்ப இதல சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் எதுக்கு போடுறோம் அப்படினா அது வாசனையா இருக்கும் அதனால தான் நான் அது சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததா நறுக்கின அந்த ஒரு வெங்காயத்தையும் அதல சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதா நறுக்கிக்குங்க அப்பதான் அது நல்லா இருக்கும் அடுத்து புதினா தழை கொத்தமல்லி எல்லாத்தையும் 1 பை 1 ஆ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததா வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு வெச்ச கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பில வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா கறிவேப்பில வந்து இந்த மாதிரி போட்டீங்க ஸ்நாக்ஸ்ல அவங்க அதோட mix பண்ணி சேர்த்து சாப்பிடுவாங்க அடுத்ததா வந்து வறுத்து வெச்ச கான்ஃப்ளெக்ஸ் இதோட சேர்த்துக்கலாம் கடைசியா கொஞ்சமா லைட்டா உப்பு ரொம்ப வேண்டாம் இப்போ இத நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சு போடல எண்ணெயில தான் வறுத்து போட்டேன் எண்ணெயில வறுத்து போட்டேனா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்க எல்லாம் இப்ப வீட்ல இருக்காங்க கண்டிப்பா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நம்மள அதனால நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுக்கலாம் இதல வந்து கேரட் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கேரட் இல்ல அதனால நான் கேரட் போட்டுக்கல இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் பச்சையா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறனால அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் ஸ்நாக்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே சமயத்துல ஆரோக்கியமான ஒரு உணவாவும் உங்களுக்கு இது இருக்கும் கண்டிப்பா இது உங்க வீட்ல நீங்க செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு நீங்க இத வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அதற்காக உங்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சு கொள்கிறேன் நீங்க மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட் போட்டுடுங்க நன்றி வணக்கம்